வெள்ளக்காரங்களை பார்த்து நம்ம நாட்டை விட்டு வெள்ளையனையே வெளியேறு அப்படின்னு காந்தி தாத்தா அந்த காலத்தில் வந்து போராடினதான் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் வெள்ளக்காரங்களாம் இருந்தாருன்னா எங்கள் சீரியலை பாரு அப்படின்னு நம்ம எல்லாம் கெஞ்சி கேட்டிருப்போம். அந்த சீரியலை ஒரு 4 எபிசோட் பார்த்த உடனே வெள்ளக்காரன் கேட்டிருப்பா, போடா அமை ஜோக் டு யூ அப்படின்னு கேட்டு சாமி அப்படின்னு கிளம்பி போயிருப்பான். அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு சீரியலும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. அதையெல்லாம் இங்கே வச்சு செய்யப்படும். அண்ட் இது உங்களுடைய ஃபேவரைட்டான இந்தியன் பாக்ஸ். பேப்பரை திறந்தா எந்த பக்கம் போனாலும் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல், ஃப்ளிப்கார்ட் ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கம் பக்கமாக நிறைய சேல் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் டைரக்டாக நீங்கள் அமேசான் வெப்சைட்லேயும் போய் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குமா? கிடையாது. அதுக்கு தான் இருக்கவே இருக்குது கேஷ்கரோ அப்படின்ற ஆப். அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கேஷ்கரோ சைட்டில் லாகின் பண்ணுங்கள். அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆரஞ்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் ஆர் உங்களுடைய ஃபேவரேட் ஷாப்பிங் வெப்சைட்டுக்கு போவீங்க. அங்கே உங்களுடைய ஃபேவரட் ஐட்டம்ஸ் எதுவானாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஐட்டம் ஷாப்பிங் பண்ணாலும் உங்களுக்கு கேஷ்கரோ மூலமாக கேஷ்பேக் 24 hoursலேருந்து 72 hoursக்குள்ளே கிடைக்கும். அதாவது 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே கேஷ்பேக் உங்களுடைய மை ஏர்னிங்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வந்து விழுந்திருக்கும். அந்த கேஷ்பேக்கை உங்கள் கேஷ்கரோ அக்கௌண்ட்லையோ அல்லது அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் கூட நீங்கள் ரீடீம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஷ்கரோ லாகின் பண்ண உடனே ஒரு சைன்அப் போனஸாக உங்களுக்கு 25 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ உடனடியாக கேஷ்கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ரூபாயை ஃப்ரீயாக கேஷ்பேக் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அற்புதமான ஆஃபரை வழங்குபவர்கள் கேஷ்கரோ. அத்தனையும் பார்த்தாரு தாத்தா, ஆனால் அவங்க பேர பசங்களுக்கு மட்டும் சொன்னாரு போடா பாஸ்தா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து வேற சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த சீரியலை பார்த்த பிறகு அதையே சொல்லியிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சீரியல் தான் பாண்டவர் இல்லம். பாண்டவர் இல்லம், பாண்டவர் எழுத்துக்கு முதல்ல லைட்டாக கொம்பு கிம்பு முன்னாடி போட்டுருவாங்கன்னா பே அர்த்தமே மாறி போயிருக்கும். இந்த பாண்டவர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா, அவருக்கு 5 பேர்களில் கடைசி பேரன் பேர் குட்டி, அவன் காரியத்தில் கெட்டி. அந்த குட்டி தாத்தாவுக்கு என்ன பண்ணுறாருன்னா 5 பேருக்கும் கல்யாணமே பண்ணக்கூடாது, பொண்ணு வாடையே அறுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அதில் இந்த குட்டி மட்டும் கெட்டியாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இத்து போன இந்த தாத்தாவும் இந்த 4 பேரங்களும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு ஒரு வெத்து போன ஒரு பிளானை போடுறாங்க. அந்த வெத்து போன பிளான் என்ன? இதோ இதுதான். தம்பி பேயங்களா, அண்ணே தாத்தா சொன்ன மாதிரி அதிகமா பயமுறுத்தி கொலைபாதகத்துல சிக்கிக்க வேணாம். ஏழு நாள் பிளான் போடுறாங்க. இப்படி வந்தவொடனே என்னாச்சு? நமக்கு தான் தெரியுமே அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்ம நினைச்சதுதான் நடந்துச்சு. பார்த்துட்டீங்களா? இப்போ இவங்க சொல்கிற டைலாக்கு முன்னாடி நீங்களே இந்த சீரியல் இந்த சீரியல் இந்த சீரியல்னு சொல்லிக்கிட்டே அந்த டைலாக்லாம் சொல்லி பாருங்க. ஓடி போயிடுவேன். இந்த சீரியலை பார்த்தா செத்துடுவீங்க, இந்த சீரியல் பார்க்காதீங்க, அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. நம்ம சீரியல்ன்ற வார்த்தையை மட்டும் ஃபில் பண்ணி போட்டு மைண்ட் வாய்ஸில் பேசி பாருங்கள். அப்படி தான் இருந்துச்சு இது. இடிகிட் பாக்ஸில் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது ராசாத்தி. சன் டிவியில் புதுசாக இறங்கிறது ஒரு ஃப்ரெஷ் பீஸ் தான் இந்த ராசாத்தி. யாருன்னா ராசாத்தி அப்படின்னு வந்து அப்படியே உத்து பார்த்தா தெரியுது, அடடே நம்ம சின்னத்தம்பியோட சம்சாரம்.
சாபர். பவானி ரெட்டி தான் மறுபடியும் எங்கள் கேமராமேனுக்கார பிடிச்ச ஆக்ட் சீரியல் ஹீரோயின் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவானி ரெட்டி இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பா கலரை பாருங்கள், விசித்ரா முன்னாள் கழிச்சு கிட்டத்தட்ட கீழடி நூற்றாண்டு கழிச்சு இப்போ தான் விசித்ரா மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கணும். அடுத்து பாருங்க யார், செந்தில் பாய் சப்பா பார்த்தது. அடுத்து யார், நம்ம நாட்டாம அட்டே எங்கள் அப்பா 1980 கோலம் போட்டிருக்க வேண்டிய சீரியல் இன்னும் இங்கே பூ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2019 இன்னும் மரியாதை, முதல் மரியாதை, பூரண குப்பம் மரியாதைன்னு இதே மாதிரி. சரி, இதெல்லாம் வச்சு செய்ய போகிறோம் அடுத்தடுத்த வாரங்கள்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதில் அல்டிமேட் மேட்ரு இந்த ப்ரோமோ பார்த்து நான் தெரிஞ்சு போயிட்டேன். நம்ம மனசுக்குள்ள எப்போ எட்டி பார்க்கும்னு தெரியாது. சண்டாளி ஓ பாசத்தால் அப்படியே தெரிஞ்சிருச்சு. பாருங்க, கைலி கட்டென்ன, கையை எப்படி ஹீரோ வச்சிருக்கிறது என்ன, அப்படி ஹீரோ இன்னும் உரசிட்டு போறது என்ன, அங்கே டிராக்டர் ஓட்டுறது என்ன, அம்புட்டும் பருத்தி வீரன்ல இருந்து அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு சீன் பை சீன் எடுத்திருக்கிறாங்க. வீடியோ பாக்ஸ்ல அடுத்த ஆண்டை பார்க்க போறது சுந்தரினியும் சுந்தரஞானம். இந்த சுந்தரினியும் சுந்தரஞானம்னு ரொம்ப அர்த்தப்படசான அதே கதை அப்படின்றத ப்ரோமோவில் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு ப்ரோமோ. பாட்டி பாருங்க. அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். எங்க பாட்டியா இருந்தா அங்க பக்கத்துல இருக்கிற செருப்பு விட்டுறிஞ்சிருக்கு, அந்த மாதிரிதான் இருக்குது. எவ்வளோ பழைய சீன் இந்த பாட்டி காலத்து சீனியா இதெல்லாம். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். இதுல பா என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, செம்பருத்தி சீரியல் என்னையா ஆதி பார்வதி சம்பவம் சமாச்சாரங்கள் அகிலாண்டேஸ்வரி தெரிஞ்சிருச்சா, அது தெரிய வாய்ப்பில். அதுக்கு இன்னும் வந்து ஒரு 300 ஆகும். ஆனா மெடிக்கல் மிராக்கிள்னு கேட்டீங்கன்னா, அகிலாண்டேஸ்வரி இப்போ பெட்ல இருக்கிறாங்க, அதில் அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க, அதை பற்றிலாம் நான் குறை சொல்ல மாட்டேன். பெட்டில் இருக்கிறப்போ நம்ம பார்வதி வந்து பிளட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல விஷயம் தானேப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிளட்டு எப்படி கொடுக்குறாங்க இப்போ பாருங்க. என்னப்பா பிளட்டு தானப்பா கொடுக்குறாங்க, ஏன்னா நீங்களும் நானும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல் சமாச்சாரங்கள் நமக்கு தெரியாது, நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், எப்பா அவனை பாருப்பா உலகத்திலே முத முறையாக பிளட்டை இப்படி குளுக்கோஸ் மாதிரி ஏற்றுறது இவைக மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தர் பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. நன்றி ஐயா. பிளட்டு இப்படி எடுத்து இப்படி ஏறாது, இப்படி இறங்கி ஒரு பாட்டில் அப்படி சேவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த பக்கம் இருக்கிற ஆள்கிட்ட போய் ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்க, it's a medical miracle. பார்வதியில இருந்து எடுத்து அது குளுக்கோஸ் மாதிரி மேல சர்ற மேல ஏத்துறாங்க. டேய் என்ன இது மட்டுமா, செம்பருத்தியில வந்து பார்வதி போய் செல்ஃப் சவுக்கடி கேட்டிருக்கிறீங்களா, செல்ஃபி கேட்டிருக்கிறீங்க, செல்ஃப் அடி கேட்டிருக்கீங்களா. அங்கே போயிட்டு திடீர்னு கோயிலுக்கு போகுது, அகிலாண்டேஸ்வரி அவங்க மேலே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குது. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, சவுக்கெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. அவர் சொல்லியே கேட்காம இந்த பொண்ணு இப்படி தண்டிச்சுக்குதே, இந்த பொண்ணுக்கு யார் தான் சொல்றது. செம்பருத்திய பத்தி பேசிட்டோம், அடுத்த தமிழ் சீரியல்களோட சகாப்தமா இப்ப ஓடிட்டு இருக்க அரண்மனை கிளியை பத்தி பேசாம இருக்க முடியாதுல்ல, பேசுவோம்ல. ஆமா, மறுபடியும் அதே சாமியார், மறுபடியும் அதே ஜானு. அந்த ஸ்விம்மிங் பூலில் போன வாரம் தான் நம்ம பார்த்தோமே. இப்போ என்னாச்சு, சாமியார்கிட்ட போய்
சாமி சாமி எப்படியாவது எங்களை காப்பாத்து சாமி, எங்க குடும்பத்தை காப்பாத்து சாமி அப்படின்ட்டாரு. இப்ப சாமி அரடப்பட்டாரு, சிவபெருமான் மேல பழிய தூக்கி போட்டாரு. சிவபெருமான் பெரிய சீரியல் கில்லர் மாதிரி உங்க குடும்பத்தை அவர் பணி வாங்காம விடமாட்டாரு. சிவபெருமான் உன்னை மடிக்கவே மாட்டாரு, வந்து கொலை பண்ணிடுவாரு. ஐயோ ஏண்டா, ஏ சிவபெருமான் என்ன சீரியல் கில்லரா, அவர் என்ன டானா மாஃபியாவா, உங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணாம விடமாட்டாருன்னு இந்த சாமியார் வேற வந்து சாபம் விட்டாரு. இது மட்டும் இங்க பீஸ் கிடையாது, அடுத்த ஒரு பீஸ் இறக்குமா பாருங்க. ஒரு பாம்பு வருமா, அந்த பாம்பு வந்து பட்டக்குன்னு வந்து கொத்திட்டு போயிருமா, அது ஏதோ தெய்வ நாகமா. பட் அந்த விஷம் வந்து ஒரு மாதம் ஜானுவோட உடம்புலேயே ஸ்டே பண்ணியிருக்குமா, அது என்ன ஓயோ ரூம்ஸாடா, ஒரு மாதம் அப்படியே அது இருக்குமா. நீங்கள் அந்த பரிகார பூஜைகள்லாம் நிறைவேற்றாமல் போனீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சாமியார் சொல்லிட்டார். ஒன்னு தெய்வனாக தீண்டும், அந்த விஷமா உடம்புல பரவும், அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீ வந்து பரிகாரம் பண்ணனா உன் உசுறு போயிடும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இது அரண்மனை கிளியில. ஸோ அடுத்த ஒரு மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விஷம் வந்து கீழே இன்ச்சு போய் இன்ச்சா இன்ச்சு போய் இன்ச்சா மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த இங்கே வந்து நிற்கி பார்த்தீங்களா, இங்கே வந்து இது கக்கிறப்ப தான் அதுக்கு இன்னொரு மூணு மாதம் ஆகும். இந்த சீன்லாம் நம்ம பார்க்க போகிறோம், வச்சு செய்ய போகிறோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டேன். என்னன்னா கோட்டு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு திடீர்னு பாதி பேர் கமெண்ட்ல போடுவீங்க. இந்த கோட்டு போட்டது எதுக்காக அப்படின்னா, வள்ளி இந்த சகாப்தம் முடிஞ்சதுக்காக, ஒரு ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக, ஒரு டீசெண்டாக வரணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணி தான் இந்த கோட் போட்டு வந்தேன். கேவலமான ஒரு காரணத்தை சொல்லி எப்படி சமாளிக்கிற பார்த்தியா அப்படின்னு இந்நேரம் ஒரு நாலு பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் எஸ் கேவலமான ஒரு காரணம் தான். பட் எனிவே இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். வள்ளி அப்படின்ற அந்த சகாப்தமான சீரியலுக்கு இடியட் பாக்ஸ் சார்பாக ஒரு ட்ரிபியூட் இப்போது நீங்கள் ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க, அந்த ட்ரிபியூட் இப்போது உங்களுக்காக. வள்ளி மூன்றெழுத்து, வெண்ணிலா நான்கு எழுத்து, சேனா இரண்டு எழுத்து, இதை பார்த்தது எங்கள் தலை எழுத்து. கதைக்காக பல வருடம் காத்திருந்து படம் எடுக்கும் கிறிஸ்டபர் நோலன்களும் குவிண்டன் டொரண்டினோவும் வாழும் இந்த உலகத்தில் கதையே இல்லாமல் சீரியலும் எடுக்க முடியும் என்று நிரூபித்த சாதனை சரித்திரம் வள்ளி. பெண் கடுப்பானால் பூமி தாங்காது. இங்கு வள்ளி, வெண்ணிலா, சேனா, ஈஸ்வரி என்று பல பெண்கள் கடுப்பாகி சீரியல் பார்த்த அனைவரையும் கடுப்பாக்கிய காவியம் வள்ளி. சிங்கிள் ஆக்டிங்கே வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் கதாநாயகிகளுக்கு மத்தியில் டபுள் ஆக்டிங், ட்ரிபிள் ஆக்டிங் என்று கிராமர் போட்டு கொடுத்த சீரியல் தான் தாதா டான் என்றால் ஆண் மட்டும்தான் இருக்க முடியுமா, ஏன் பெண்ணாலும் டானாக முடியாதா என்று தரித்திரம் பிடித்தவர்களின் சங்குகளை கடித்து துப்பிய சேனா ஆண்டியின் சாகசமே காரணமே இல்லாமல் கேரக்டர்களை உருவாக்கி கப்பித்தனமாக கதை எழுதி லாஜிக் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்டு பல கபாலங்களை காலி செய்து 2000 வருஷமாக அந்து போன ரீலை ஓட்டிய சீரியல்களின் சிம்ம சொப்பனம் வள்ளி. நீ வென்று வா, சென்று வா, வைத்து செய்ய காத்திருக்கிறோம். அன்புடன் இடியட் பாக்ஸ். அப்படியே சீரியல்லாம் அலசி ஆராய்ச்சி புளிஞ்சு காய போட்டு அப்படியே யூடியூப் பக்கம் வர்றப்போ நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு இன்னொரு யூடியூப் சேனல்னு நம்ம வந்து யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியாக மாறிய டிடிவி தினகரன் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையை கட்டறது இல்லன்னு சபதம் எடுத்திருக்கான். அண்ணே நான் இந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? சித்தி ரிலீஸ் முன்பே ஆட்சி பிடிப்பு. இது முதல்ல டிடிவி தினகரனுக்கு தெரியுமாயா? அநியாயப்பட்டிருக்கா. பழிவாங்கும் ஜெயலலிதா ஆவி, மருத்துவமனையில் அமித்ஷா கவலை கிடம், காலியாகும் பாஜக கூடாரம் காரணம் வென்ற டேய், இதெல்லாம் அமித்ஷா இல்லை யாராவது மோடிக்கெல்லாம் தெரிஞ்சா உங்களை ஸ்விக்கி சிக்டா போட்டு பாக்கிடுவாங்க. பழிவாக்கும் ஜெயலலிதாவை காலியாகும் கூடாரம் எதுக்கு? இவங்கெல்லாம் செத்து போனாங்கல்ல, இப்போ அருண் ஜேட்லி இந்த சுஷ்மா சுவராஜன் செத்து போனோன்னா ஜெயலலிதா ஆவி தான் இவங்கெல்லாம் பழி வாங்குது அப்படின்னு விட்றாங்க. விட்டாம்பாரு ஒரு ரீலு. ரைட், இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது நிகழ்ச்சி அடுத்த வாரம் சாட்டர்டேலேருந்து நம்ம கிச்சடியில் வரப்போகுது. நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். அது என்ன மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத முடிஞ்சால் ஒரு சின்ன கெஸ் பண்ணி கமெண்ட் போடுங்க. நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட்.
அதில் வந்து புதுசாக ஒரு ஃபீமேல் ஆங்கரும் என்னோட சேர்ந்து வாவ்யா ஃபீமேல் ஆங்கர் கிச்சடி அப்படின்னோடனே நிறைய பேரோட அப்படியே முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும். ஸோ அதனால் அடுத்த சாட்டர்டே, எஸ் கம்மிங் சாட்டர்டே, நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற அந்த புது நிகழ்ச்சி வருது. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வழக்கம் போலனா அதே 25,000-30,000 வியூஸ் இல்லை, இன்னும் அப்படியே ஜாலியாக ஒரு 50,000-60,000 பாரு அதிகமாகலாம் கேட்குறேன், வெறும் 50,000 தான் கேட்குறேன். கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நாங்களாம் நிம்மதியாக புள்ள குட்டியோட 3 வேளை பர்கர் பீஸா சாப்பிட்டுட்டு ஏதோ எங்களால் முடிச்சது ஓரமாக ஒரு ஈஸியாக இருப்போம், ஓயமாக இருப்போம், ஒரு 4 வீடை மட்டும் வாங்கிட்டு நிம்மதியாக இருப்பேன். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.